என்னுடைய மற்றும் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகரிக்க இறைவனை பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய முதல் பாடத்தை ஆரம்பம் செய்கின்றேன் பத்தாம் இருக்கக்கூடிய முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் புது புக்கு புது சிலபஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாதான் நிறைய மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது இது ரொம்ப ரொம்ப போன வருஷத்தை விட ஈஸியான புக்கு தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டாலே போதும் நிறைய மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் நம்பிக்கையோட நம்முடைய பயணத்தை ஆரம்பம் செய்வோம் முதல் பாடம் என்ன பாடம்னா உறவுகளும் சார்புகளும் இது புது பாடமா அப்படின்னு கேட்டால் இது புது பாடமும் இல்லை ஏற்கனவே நம்ம நைன்த்தில் படித்த பாடம் தான் நைன்த்தில் நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா கணங்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் நைன்த்தில் படிச்சிருப்போம் கணங்கள் கணங்கள்னா என்னது அப்படின்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம் அப்படின்னு சொல்கிறது கணங்கள் அப்படின்னு நைன்த்தில் படிச்சிருப்போம் இப்போ ஏன் ஒரு கணம் இருக்குது அந்த கணத்தில் வந்து ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னு சொல்லி மூணு உறுப்புகள் இருக்குது அதே மாதிரி பி அப்படின்னு சொல்லி இன்னொரு கணம் இருக்குது அந்த கணத்தில் உள்ள உறுப்புகள் எதெல்லாம் அப்படின்னா ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி ரெண்டு உறுப்புகள் இருக்குது நம்ம எட்லியும் நம்ம படிச்சிருக்கோம்ல ஏன் வந்து பிராக்கெட் போட்டு நைன்த்தில் படிச்சிருப்போம் ஏங்கிற கணத்துல ஒன்று மூணு அஞ்சுன்னு உறுப்புகள் இருக்கு பிங்கிற கிணத்துல என்ன இருக்கு ரெண்டு மூணு இதுல நம்ம நைன்த்தில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஏ சேர்ப்பு பி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஏ சேர்ப்பு பி அப்படின்னா ஏல உள்ள உறுப்புகளையும் பியில் உள்ள உறுப்புகளையும் சேர்த்து ஒரே கணமா எழுதணும் குறியீட்டுக்கு பேர் வந்து சேர்ப்பு சேர்ப்புனா சேர்த்து எழுதணும் எதில் சேர்த்து எழுதணும் கணம் ஏல உள்ள உறுப்பையும் கணம் பீல உள்ள உறுப்பையும் சேர்த்து ஒரே கணமா எழுதணும் கணம் ஏல என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கு ஒன்னு மூணு அஞ்சு எழுதிட்டோமா அப்புறம் இதோட சேர்த்து கணம் பீல உள்ள உறுப்புகளை எழுதணும் கணம் பீல என்னெல்லாம் இருக்கு ரெண்டு இருக்கு மூணு இருக்கு அப்ப நான் ரெண்டு ஃபர்ஸ்ட் எழுதுறேன் எழுதிட்டு அதுக்கடுத்து மூணு எழுதணுமான்னு கேட்டா எழுதக்கூடாது ஏன் எழுதக்கூடாதுன்னா ஏற்கனவே கணத்துல மூணு இருக்கு கணத்துல வந்து ஏற்கனவே எழுதின உறுப்புகளை வந்து திரும்ப எழுதக்கூடாது இப்போ மூணு எழுதாம வெறும் ரெண்டை மட்டும்தான் எழுதணும் அப்போ இதுதான் ஏ சேர்ப்பு பி ஏல உள்ள உறுப்புகளையும் பீல உள்ள உறுப்புகளையும் சேர்த்து ஒரே கணமாக எழுதுறது ஏல என்ன இருக்குது ஒன்று மூணு அஞ்சு எழுதிட்டு பியில் உள்ள ரெண்டை மட்டும்தான் எழுதணும் மூணு வந்து என்ன செய்யக்கூடாது எழுதக்கூடாது இதுதான் ஏ சேர்ப்பு பி இது எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதே மாதிரி நைன்த்தில் இன்னொன்று படிச்சிருப்ப ஏ வெட்டு பி ஏ வெட்டு பி அப்படின்னா என்னது அப்படின்னா சேர்ப்புனா சேர்த்து எழுதணும் வெட்டு அப்படின்னா வெட்டின உறுப்புகளை எழுதணும் என்ன வெட்டின உறுப்புகளை எழுதணும் ஏல வந்து ஒன்று மூணு அஞ்சு இருக்குது பீல என்ன இருக்குது ரெண்டு மூணு இருக்குது வெட்டின உறுப்புகள் எதை வெட்டணும் அப்படின்னா ஏலையும் பீலையும் ஒன்று போல இருந்தால் வெட்டலாம் இங்கே எது ஒன்று போல் இருக்குது மூணு வந்து ஒன்று போல் இருக்குது அப்போ அதை வந்து வெட்டிடலாம் வேறு எந்த நம்பரும் ஒன்று போல இல்லை இப்போ மூணு மட்டும்தான் ஒன்று போல் இருக்குது ஏ வெட்டு பீனா வெட்டின உறுப்புகளை எழுதணும் எதை வெட்டியிருக்க தான் வெட்டியிருக்க அப்போ மூணு மட்டும் தான் எழுதணும் அப்ப ஏ சேர்ப்பு பீனா உங்களுக்கு தெரியும் ஏல உள்ள உறுப்பையும் பீல உள்ள உறுப்பையும் சேர்த்து எழுதணும் ஏ வெட்டு பீனா வெட்டின உறுப்புகளை எழுதுறது ஏ வெட்டு பி எந்த உறுப்புகளை வெட்டுவ ஒண்ணு போல உள்ள உறுப்புகளை வெட்டுவ அதான் ஏ வெட்டு பி இந்த ஏ சேர்ப்பு பியும் ஏ வெட்டு பியும் நம்ம ஏற்கனவே தான் புதுசா இல்லை இப்போ பத்தாம் வகுப்புல நம்ம புதுசா என்ன படிக்க போறோம் அப்படின்னா கார்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம் கார்டீசியன் பெருக்கல் ஏ சேர்ப்பு பி வெட்டு பி படித்த மாதிரி இங்கே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஏ கிராஸ் பி அப்படிங்கிறத படிக்க போகிறோம் எப்படி ஏ சேர்ப்பு பி ஈஸியாக இருந்ததோ அதே மாதிரி ஏ கிராஸ் பியும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஏ கிராஸ் பி என்னது அப்படின்னா வரிசை ஜோடிகளின் கணம் வரிசை ஜோடிகளின் கணம் அதுதான் என்னதுன்னா ஏ க்ராஸ் பி வரிசை ஜோடிகளின் கணம் வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு தேட்டருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோ அங்கே வந்து டிக்கெட் கொடுத்துருப்பாங்க டிக்கெட்டில் என்ன எழுதியிருக்கோம் ஒன்றாவது வரிசையில் அஞ்சாவது சீட்டில் போய் உட்காருங்க இப்போ ஒன்றுக்கம்மா அஞ்சுன்னு இருக்கும் என்ன அர்த்தம் ஒன்றாவது வரிசையில் அஞ்சாவது சீட்டில் போய் உட்காருங்க இல்லை ஒன்றாவது வரிசையில் பத்தாவது சீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இன்னும் என்ன இருக்கலாம் ரெண்டாவது வரிசையில ஏழாவது சீட்ல உட்காருங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் இப்போ இந்த கம்மா ஏழும் ஏழுக்கமா ரெண்டும் ஒன்றா ஒன்று கிடையாது கம்மா ஏழுனா என்ன அர்த்தம் ரெண்டாவது வரிசையில ஏழாவது சீட்ல உட்காரணும் ஏழுக்கமாக ரெண்டு என்ன அர்த்தம் ஏழாவது வரிசையில ரெண்டாவது சீட் இது ரெண்டாவது வரிசை இது ஏழாவது வரிசை அப்போ ரெண்டுக்கமாக ஏழுங்கிறது வேற ஏழுக்கமா ரெண்டுங்கிறது வேற இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு ஜோடி ஜோடியாக எழுதுறதுக்கு பேர் தான் வரிசை ஜோடிகளின் கணமாக வரிசை ஜோடிகள் அப்படின்னு சொல்லி பேர் இப்போ இதை எப்படி வரிசை ஜோடிகளின் கணம் காட்டிசியன் பெருக்கெல்லாம் எழுதலாம் அப்படின்னா இப்போ நீ வந்து ஒரு கடைக்கு போகிற இந்த கடையில் வந்து சுடிதார் அல்லது ஃப்ராக் வாங்குறதுக்காக போகிற இப்போ சுடிதார் இல்லைன்னா என்ன வாங்குகிற கோன் இந்த ரெண்டில் எதாவது ஒன்று தான் வாங்கணும் எதாவது ஒன்று வாங்க போகிறோம் அதே மாதிரி பி கணத்தில் வந்து நிறம் மஞ்சளும் சிவப்பும் நிறைய நிறங்கள் எழுதலாம் கணக்கு வந்து பெருசாக போகும் அதனால் ரெண்டு நேரம் மட்டும் எழுதியிருக்கேன் ஏங்கிற கிணத்துல சுடிதார் கவுன் இருக்குது பிங்கிற கிணத்துல அந்த கலர்ஸ் இருக்குது இப்போ அந்த கடைக்கு போனின்னா நீ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எழுதுறேன்னு வச்சுக்கோ என்ன எழுதுவே அப்படின்னா சுடிதார் வாங்க போகிறேன் சுடிதார் என்ன கலரில் இருக்கலாம் மஞ்சள் கலரில் இருக்கலாம் அப்போ அதை ஃபஸ்ட் எழுதுறேன் சுடிதார் வாங்குறேன் என்ன கலரில் இருக்கலாம் மஞ்சள் கலரில் இருக்கலாம் அடுத்து சுடிதார் வாங்க போகிறேன் என்ன கலரில் இருக்கலாம் சிவப்பு கலரில் இருக்கலாம் இப்போ சுடிதார் வாங்க போகிறேன் சிவப்பு கலரில் அடுத்து வேற என்ன வாங்கலாம் கவுன் வாங்க போகிற மஞ்ச கலரில் கவுன் வாங்க போகிற மஞ்ச கலரில் அதே மாதிரி என்ன வாங்கலாம் கவுன் வாங்க போகிற சிவப்பு கலரில் இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் ஏ க்ராஸ் பி அப்படின்னு சொல்லி பேர் இப்போ நம்ம கணக்கு என்னது அப்படின்னா ஏ அப்படிங்கிற கணம் இருக்குது கணம் ஏயில் ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னு உறுப்புகள் இருக்குது கணம் பியில் ரெண்டு மூணு அப்படிங்கிற உறுப்புகள் இருக்குது நம்ம வந்து ஏ கிராஸ் பி வந்து பார்க்க போகிறோம் ஏ பிக்கு ஏ கணம் ஏக்கும் கணம் பிக்கும் வரிசை ஜோடிகளாக எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு கணம் ஏல என்ன உறுப்பு இருக்குது அப்படின்னா ஒன்று இருக்குது இப்போ ஒன்றுக்கமாக ரெண்டு அடுத்து என்ன எழுதணும் ஒன்றுக்கமாக மூணு ஒன்றை வச்சு எழுதுகிறேன் ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு அடுத்து ஏழு என்ன இருக்குன்னா மூணு இருக்குது இப்போ மூணுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக மூணு மூணுக்கமாக ரெண்டு மூணுக்கமாக மூணு அடுத்து ஏழு என்ன இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சுக்கமாக ரெண்டு அஞ்சுக்கமாக மூணு இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஏ கிராஸ் பி வரிசை கார்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லி பேர் இப்போ ஏ கிராஸ் பி பார்த்த மாதிரி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பி கிராஸ் ஏயும் பார்க்கலாம் இப்போ பி கிராஸ் ஏன்னா முதல்ல பீல உள்ள உறுப்பு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் பியில் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ என்ன எழுதுவார் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு பீல இருந்து ஏ க எழுதணும் ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா அஞ்சு அடுத்து என்ன இருக்குது மூணுக்கமாக ஒன்று மூணு கமா மூணு மூணுக்கமாக அஞ்சு இதுதான் பி கிராஸ் ஏ அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ கிராஸ் பியும் பி பிக்ராஸ் ஏயும் சமம் கிடையாது ஏன்னா ஏ கிராஸ் பியில் என்ன இருக்குது ஒன்று கமா ரெண்டு இருக்குது பி கிராஸில் ஏ என்ன இருக்குது ரெண்டுக்கமாக ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் சமம் இல்லைன்னா இந்த கணங்களும் சமம் கிடையாது ஏ கிராஸ் பிங்கிறது வேற கணம் பி கிராஸ் ஏங்கிறது வேற கணம் முதல்ல ஏல இருந்துன்னா ஃபர்ஸ்ட் ஏல உள்ள உறுப்பு தான் வரணும் மொதல் பி இருந்தால் முதல்ல பியில் உள்ள உறுப்பு தான் வரணும் இந்த ஒரு கொஷின் இதில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி நிறுவுகன் கொடுத்துருக்கு இது என்னதுரா புதுசாக என் அப்படின்னு வருதுனா, இதுவும் நம்ம ஏற்கனவே படித்தது தான் என்னால் இந்த நம்பர் ஆஃப் ஏ அப்படின்னா என்னதுன்னா ஏல கணம் ஏல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை இப்போ நம்ம கணம் ஏல ஏழை என்ன உறுப்புகள் பார்த்தோம் கணம் ஏல என்ன உறுப்புகள் பார்த்தோம் ஏழில் எதெல்லாம் இருக்குது ஏழை வந்து ஒன்று மூணு அஞ்சுன்னு இருக்கு அப்போ என்ன ஏ எத்தனை உறுப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு என்ஆஃப்ஏ வந்து மூணு மாதிரி பீனா என்ன அர்த்தம் பீல எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு இப்போ பீல வந்து ரெண்டு உறுப்புகள் இருக்குது அப்போ என்ன ஏ வந்து மூணு என் of b வந்து எத்தனை ரெண்டு அதே மாதிரி என் ஆஃப் ஏ கிராஸ் பின்னா கணம் ஏ கிராஸ் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன் எத்தனை உறுப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு உறுப்புகள் இருக்கு அதே மாதிரி பி ஏ பி எத்தனை உறுப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒரு உறுப்புகள் தான் ப்ராக்கெட் போட்டு இருக்கோம்ல ரெண்டும் சேர்ந்து ஒரு உறுப்பாக தான் கணக்கு எடுக்கணும் அப்போது ஆறு வந்திருக்கு அப்போ என்ன செய்வேன் கணக்கில் என்ன கொடுத்துருக்கு நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் ஏ கிராஸ் பி ஆ கிராஸ் பியில் ஆறு உறுப்பு இருக்குது அதே மாதிரி நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏன்னா பி கிராஸ் ஏல எத்தனை உறுப்பு இருக்குது ஆறு உறுப்பு இருக்குது அதுக்கடுத்து என்ன பார்க்கணும் நம்பர் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் பிஏயும் பெருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏல வந்து மூணு உறுப்புகள் இருக்குது பீல வந்து ரெண்டு உறுப்புகள் இருக்குது மூணு ரெண்டையும் பெருக்குனா மூவி ரெண்டு ஆறு மூணுமே ஆறு ஆறுன்னு ஒன்று போல் வந்திருக்கதால என் ஆஃப் ஏ கிராஸ் பி சமம் என் ஆஃப் பி கிராஸ் ஏ சமம் என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி அவ்வளோதான் முதல் கணக்கு முடிஞ்சுது